வணக்கம். இன்று வீடியோவில் வந்து டிஸ்க் பல்ஜி வந்தால் நம்மளுடைய லைஃபே முடிஞ்சுதான் என்று சில பேஷண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். குறிப்பாக நிறைய வீடியோவில் நான் ஸ்பைனல் கார்டை பற்றி சொல்லியிருப்பேன், தண்டு விடத்தை பற்றி, குறிப்பாக சர்விக்கல் ஸ்பான்லிசிஸ், லம்பா ஸ்பான்லிசிஸ், அந்த டிஸ்க் பல்ஜி பற்றியும். ஒன்ஸ் டிஸ்க் பல்ஜி வந்த உடனே அதுக்கடுத்தது எந்த ஒரு ஒர்க்கும் நம்மளால் பண்ண முடியுமா முடியாதா என்று கேட்டிருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, விடுமுறை காலத்தில் வந்து சொல்வாயர் பார்ட் ஆஃப் தி பாடியில் டிஸ்க்கு இது போல் தான் இருக்கும். ஸோ இன்ட்ரா விடுமுறை காலம் இதுக்கு சென்ட்ராக இருக்கக்கூடியது வந்து ஒரு ஜல்லு போல் இருக்கக்கூடியது தான் டிஸ்க்கு. அந்த டிஸ்கில் வந்து அழுத்தம் ஏற்படுற போது தான், ஏதாவது ஒரு ஜர்க் ஏற்படுற போது தான் அந்த ஜல் வந்து பிதுங்கி வெளியே வருது. இதை தான் நம்ம டிஸ்க் பல்ஜி என்று சொல்கிறோம். இதை கண்டுக்காமல் விட்டாக்கா அடுத்தது டிஸ்க் புரலாப்ஸாக கன்வெர்ட் ஆகும். அடுத்த ஸ்டேஜ் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 லெவலில் இருக்கு. இந்த 3-4 வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும் போது சில பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப ரேராக பேரலிசிஸ் கூட ஆகிடுது காலில். அதனால் ஆரம்ப ஸ்டேஜிலே டிஸ்க் பல்ஜி ஏதாவது உங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து ஆரம்பத்தில் அறிகுறிகள் தெரிஞ்ச உடனே மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று அதற்கான சிகிச்சை முறைகளை எடுத்துக்கொள்வது நல்லது. குறிப்பாக இந்த டிஸ்க் பல்ஜி உள்ளவங்களுக்கு அறிகுறிகள் வந்து பெயின் இடுப்பிலிருந்து முதுகுக்கு, மீன்ஸ் இடுப்பிலிருந்து காலுக்கு வந்து ரேடியேட்டிங் பெயின் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் இடுப்பிலிருந்து பெயின் ரிஃப்ளெக்ட் பெயின், ஸோ லைக் கொக்கி போட்டு இழுக்கிற மாதிரி இருக்கும். தென் சிவியரான பெயின் எப்படி திரும்பி படுத்தாலையும் வலி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். தென் நம்பினஸ் அதிகமாக இருக்கும், கால் மறுத்து போன மாதிரி இருக்கக்கூடிய சிம்டம்ஸும் இருக்கும் சில பேஷண்ட்ஸுக்கு. ரொம்ப ரேராக ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு வலி ரொம்ப அதிகமாக இருக்கும்போது நான் ஸ்டாப்பிங் காப்பும் இருக்கு, ஸோ ஏப்பும் போல் வர்றது. தென் ஒரு சில ரேர் கேஸில் வந்து இண்டைஜன் அந்த கான்ஸ்டிபேஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் அறிகுறிகள். இது போன்ற அறிகுறிகள் இருந்த உடனே டாக்டரை அணுகி ஆலோசனை பெற்று சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. இந்த அட்வான்ஸான டெக்னாலஜியில் நிறைய நான் சர்ஜிக்கல் மெத்தடில் அதிகமான சிகிச்சை முறைகள் இருக்கிறது. குறிப்பாக அக்குபஞ்சர் சிகிச்சை, ஓசோன் தெரப்பி, வர்ம சிகிச்சை, ஸோ நேச்சுரல் மெடிசன்ஸ். ஸோ இதுபோல் ஒரு ஹோலிஸ்டிக் இன்டர்வென்ஷனில் ஸோ டிஸ்க் பல்ஜி இருந்தாலையும் நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். அதனால் ஒன்று ஏதாவது டிஸ்க் பல்ஜி வந்த உடனே எந்த ஒரு தயக்கமும் இன்றி பயமும் இன்றி மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். இதுபோன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.